மோப்பம் பிடித்த டெல்லி மேலிடம், சிக்கிய கமலாலய கருப்பு ஆடு. தமிழக பாஜகவில் நடக்கும் முக்கியமான விஷயங்களை வெளியில் சொல்வதும் வியூகங்களை வெளியிடுவதும் யார் என்று கண்டுபிடிக்க தற்போது விசாரணை டெல்லி மேலிடத்தால் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தற்போது உள்ள அரசியல் கட்சிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், மத்தியில் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆட்சியை முடித்துவிட்ட நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றியை பிடிக்க காத்திருக்கிறது பாஜக. அப்படி பிடித்தால் பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார். இதுவரை இந்திய வரலாற்றில் பிரதமர் நேருவுக்கு பிறகு எந்த ஒரு பிரதமரும் செய்துவிடாத சாதனையை மோடி நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதற்காக பாஜகவினர் கடுமையாக உழைத்து வருகின்றனர். தேசிய அளவில் மட்டுமல்லாத மாநில அளவிலும் தங்கள் கட்சிகள் நிலைநிறுத்திக் கொள்ள அனைத்து பாஜகவினரும் பம்பரம் போல் சுழன்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜகவில் அவ்வப்போது சர்ச்சைகள் வெளிப்பட்டும் கட்சிக்குள் நடக்கும் விஷயங்கள் உடனுக்குடன் வெளியில் தெரிவதும், யார் இதனை எதற்காக வெளியில் கூறுகிறார்கள், யார் கட்சியில் இருந்து கொண்டே இங்கு நடப்பதை கவனித்து வெளியில் கூறுகிறார்கள் என அவ்வப்போது சர்ச்சை எழுந்து வந்தது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட அண்ணாமலை பேசிய விவகாரம் உடனடியாக அன்று மாலையே வெளியில் கசிந்தது. இது அவ்வப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியது. காரணம், அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக இதனை வெளியில் அறிவிக்கவில்லை. ஆனாலும் இந்த விஷயங்களை வெளியில் விட்டது யார், யார் மூலமாக இந்த விஷயங்கள் பரவுகிறது என பாஜக தலைமைக்கு மட்டுமல்லாமல் அனைவர் மத்தியிலும் இந்த கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் கட்சி வளர்ச்சிக்கும் லோக்சபா தேர்தலை எதிர்கொள்ளவும் டெல்லி மேலிடம் தெரிவிக்கும் வியூகங்கள் அதிமுக திமுகவுக்கு கசிவது எப்படி என பாஜகவில் விசாரணை துவங்கியுள்ளது. வரும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வியூகங்களை பாஜக வகுத்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 15 தொகுதிகளில் எப்படியும் வென்றாக வேண்டும் என களமிறங்கி முழு மூச்சுடன் வேலை செய்து வருகிறது. பலரின் தியாகம், பலரின் இரவு பகல், சாப்பாடு, தூக்கம் என பார்க்காத உழைப்பு, இப்படி அனைத்தும் யாரோ ஒரு சில சுயநலவாதிகளால் சற்று தாமதமாவதும் இந்த திட்டத்தில் தொய்வு ஏற்படுவதும் பாஜக மேலிடத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட தேர்தல் வியூக பணிகளை மற்ற கட்சிகள் யோசிக்கும் முன்னரே பாஜக துவங்கிவிட்டது. அதன்படி எதிர்கட்சிகளை தோற்கடிப்பதற்கான வியூகங்கள், களத்தில் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்ட வியூகங்களை பாஜக நிர்வாகம் அவ்வப்போது மேலிடத்திலிருந்து நிர்வாகிகளுக்கு தெரிவித்து வருகிறது. இந்த முக்கிய தகவல் வெளியில் கசிவதாக செய்திகள் வருகின்றன. சில பாஜக நிர்வாகிகள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட இரகசிய தொடர்பில் உள்ளனர் எனவும், அதேபோல் சிலர் திமுக அமைச்சர்களுடன் நட்பு பாராட்டி வருகின்றனர் எனவும், பாஜகவில் சீட் பெற்று அதிமுக திமுகவுடன் ஆதரவுடன் வெற்றி பெற திட்டமிட்டுள்ளார்கள் எனவும், மேலும் அரசு ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்து வருகின்றனர் எனவும், இவர்கள் பாஜகவில் இருந்தாலும் திமுக அதிமுகவிற்கு வேலை செய்வதையே தங்கள் பணியாக வைத்துள்ளனர் எனவும் பாஜக மேலிடம் சிலரை குறிவைத்துள்ளது. தற்போது அண்ணாமலை கர்நாடக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருப்பதால் பாஜக நிர்வாகிகள் திமுக அதிமுகவினருடன் அதிக நெருக்கம் காட்டி வருவதாகவும் பாஜக மேலிடத்திற்கு தகவல் பரந்துள்ளது. இதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜக தலைமையகம், தற்போது யார் யாரெல்லாம் கட்சி பணிகளில் ஈடுபடுகிறார்கள், யார் யாரெல்லாம் மற்ற கட்சி நிர்வாகிகளுடன் நெருக்கம் காட்டுகிறார்கள், யார் யாரெல்லாம் உண்மையாக கட்சிக்கு வேலை செய்கிறார்கள் என சத்தமில்லாமல் கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளது. இதில் சில முக்கியமான தலைவர்கள் கூட இடம்பெறுகிறார்கள் எனவும், பாஜகவில் பல வருட காலம் இருந்து கொண்டு தற்போது நமக்கு பாஜகவில் பதவியில்லையே என நினைக்கும் சில தலைவர்கள் கூட இதில் இருக்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்கள் யார் என்பதை மத்திய உளவுத்துறை வாயிலாக பாஜக மேலிடம் கண்காணிக்க தொடங்கியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அவர்கள் மீது அதற்கான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.